வணங்குகிறேன் தந்தையே, வணங்குகிறேன் அன்னையே. முனிவரே, நீங்கள் எங்கே? மகனே கணேசா, முனிவர் ஒரு புராண காவியம் எழுதப் போகிறார். அதனால் அவருக்கு ஒரு அறிவாளியான, மேலும் வேகமாக எழுதக்கூடிய ஒருவர் வேண்டும். இப்போது உன்னைத் தவிர இவ்வேலையை வேறு எவரும் செய்ய முடியாது. உங்கள் கட்டளைப்படியே செய்கிறேன். போலாமா முனிவரே? வாருங்கள், விடைபெறுகிறேன். பிரபு, அவரிடம் கூறுங்கள். முனிவரே. என்ன? நான் உங்கள் புராணம் எழுதுகிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை இருக்க முடியும்? நீங்கள் நிற்காமல் நான் எழுதும் வேகத்திற்கு கூற வேண்டும். சரி, ஒருவேளை நீங்கள் மூச்சு வாங்குவதற்கு நின்றால் நான் எழுதுவதை நிறுத்திவிடுவேன். மிக்க சரி கௌரி நந்தனே. இதேபோல் எனக்கும் ஒரு நிபந்தனை. நான் எந்த வார்த்தையை கூறினாலும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்ட பிறகுதான் தாங்கள் எழுத வேண்டும். புரிந்த பிறகா? இந்த சந்தர்ப்பத்தில் ஒருவேளை நான் களைத்து விட்டால் கணேசனுக்கு கடினமான வார்த்தைகளை கொடுத்து எழுதச் சொல்வேன். இதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள அவர் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். பிறகு நான் சுவாசம் எடுத்துக்கொண்டு களைப்பாருவேன். நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்ன யோசனை முனிவரே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கிறேன் பாலகணேசா. மூஷகா! ஆம் பிரபு, பிடியுங்கள். புராணம் முடிவடையாது. கணேசா, மகனே கணேசா, உனது இந்த தியாகம் விரயமாகாது.
முடிந்து விட்டது. மூஷகா. ஆம் பிரபு. புராணம் முடிவடைந்து விட்டது. எடுத்துக்கொள்ளுங்கள் முனிவரே, புராணம் முடிவடைந்து விட்டது. கணேசரே, இந்த புராணம் தங்களின் புத்தி, முயற்சி மற்றும் தியாகத்தினால்தான் முற்று பெற்றது. தங்களை தவிர இந்த உலகில் வேறு எவருமே இதை முற்று பெற செய்திருக்க முடியாது. நன்றி கணேசரே, தங்களுக்கு கோடி கோடி வணக்கங்கள்.